வணக்கம் நண்பர்களே, வென்றுகாட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முந்தைய கேள்வித்தாளில் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுக்கான தீர்வு தான். கேள்வி என்னன்னு பார்க்கலாம். இஃப் ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 4/3, தென் த வேல்யூ ஆஃப் 6a பிளஸ் 4b டிவைடட் பை 6a மைனஸ் 5b இஸ், அதாவது ஏ பை பிக்கு வந்து 4/3 கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதோட மதிப்பு என்னன்றதை கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரெண்டு மெத்தடுமே சொல்லித்தரேன், உங்களுக்கு எது வந்து வசதியாக ஈஸியாக புரியுதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? சரி, இப்போ பொதுவாக ஒரு லாஜிக் தான், ஏ ஈஸ் டு பி இஸ் ஈக்குவல் டு 4:3னாலும் ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சாரி இது 4/3 வச்சுக்கோங்க, 4/3னாலும் ஒன்று தான், ஓகேவா? அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், ஏ இஸ் ஈக்குவல் டு 4x, பி இஸ் ஈக்குவல் டு 3x அப்படின்னு அர்த்தம். நம்மளுக்கு தெரியும்ல, நம்ம அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம், ஓகேவா? ஏன்னா ஒரு கான்செப்ட் தான், இங்கே ஒரே நம்பரால் தான் இது மல்டிப்ளை ஆகும், ஒரே ஃபேக்டர் ரெண்டுக்கும் இருக்கும். இப்போ 4x வேல்யூ வந்து 2 வச்சுக்கோங்களேன், 4 × 2 இஸ் ஈக்குவல் டு 4 × 2/3 × 2 வச்சுக்கோங்க, இந்த 2 கேன்சல் ஆகிரும், மிச்சம் இருக்கிறது நம்மளுக்கு 4/3 தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கொடுத்தாலே ஏ இஸ் ஈக்குவல் டு 4, பி இஸ் ஈக்குவல் டு 3 எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ் இருக்கிறதா அர்த்தம், எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிறதுனால நம்ம அந்த எக்ஸை நம்ம கன்சிடர் பண்ணுறது இல்லை. இந்த மாதிரியான சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் தான், ஓகேவா? அப்போ நீங்கள் டைரெக்டாக இங்கே ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்படின்னா 6a + 4b / 6a - 5b அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 × 4 + 4 × 3 என்ன பண்ணியிருக்கேன், ஏக்கு பதிலாக 4 பிக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? புரியுதா? டிவைடட் பை 6 × 4 - 5 × 3. இங்கே என்னாச்சு, 6 × 4 = 24, 24 + 12. இங்கே என்னாச்சு, 6 × 4 = 24 - 5 × 3 = 15. அப்புறம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 36, ஓகே? இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 9. அப்போ 9 + 36 ஒன்று கேன்சல் ஆகி மீதம் 4 வரும். அப்போ ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு 4, ஓகேவா? நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தடு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னால, அந்த இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பாருங்கள். இப்போது ஏ பை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 4/3 அப்படியே வச்சுக்கோங்க. 6a + 4b / 6a - 5b. இது என்ன பண்ணலாம், என்டையராகவே நீங்கள் நியூமரேட்டராலையும் டினாமினேட்டராலையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டிவைடட் பை பி போட்டுக்கோங்க. அப்போ 6 × b × 6 டிவைட்னா 1/b, அதாவது 4/b வரும்ல, அதை நம்ம என்ன பண்ணுறோம், மேலே 1/b போட்டுக்கிறோம், ஓகேவா? 1/b × 6a + 4b / 1/b. இந்த 1/b ஏன் போடுறேன், இதை நான் டிவைட் பண்ணுறேன், நியூமரேட்டர் தனியாக நான் டிவைட் பண்ணுறேன், டினாமினேட்டர் தனியாக டிவைட் பண்ணுறேன், அப்படி தானே ஃப்ராக்ஷனில் பண்ணணும், அப்போ தானே வேல்யூ மாறாது, -5b. அப்போ இங்கே என்ன வரும், உங்களுக்கு 6 × a/b + 4 bu கேன்சல் ஆயிரும். ஏன்னா இப்போ பாருங்கள், 1/b × 4b இந்த பியும் இந்த பியும் கேன்சல் ஆகும், அப்போ மிச்சம் 4 மட்டும் இருக்கும். இங்கே என்ன ஆகும், 6 × a/b - 5, ஏன் இங்கேயும் அதே பிபிஐபி கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏபிஐபிக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரியும், என்னது, 4/3. 6 × 4/3 + 4 / 6 × 4/3 - 5 இல்லையா? அப்போ இங்கே 3 × 2 6 கேன்சல் ஆகி 2 இங்கே 2 4 × 2 = 8 8 + 4 / இங்கேயும் 8 - 5 8 + 4 = 12 8 - 5 = 3 அப்போ 3 × 12 கேன்சல் ஆகி 4 வரும். இப்படியும் ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு மெத்தட் சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறதுனால தான் அதை முதல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஏதாவது ஒரு சம்முக்கு இது உங்களுக்கு பயன்படக்கூடும், அதனால தான், ஓகேவா? சரி, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.